வங்கக்கடலில் வரக்கூடிய நாட்களில் புதிய புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க, மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மழை மேலும் தீவிரமாகி கனம் முதல் மிக கனமழை வரை பதிவாகும். ஜூலை 26, 27 மற்றும் 28 தேதிகளிலும் மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அதன் பின்னரும் மழை பதிவாகக்கூடும். ஆகஸ்ட் முதல் வாரங்கள் முதல் 3 வாரங்கள் வரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஜூலை இறுதி நாட்கள் மட்டும் கிடையாது, ஆகஸ்ட் மாதங்களிலும் மழையுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வரும் நாட்களிலும் இந்த கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. கடந்த நாட்களில் சில பகுதிகளில் மட்டுமே மழை பதிவானதை பார்த்தோம். ஒரு சில பகுதிகளில் இன்னும் மழை பெய்யாமலே இருக்கிறது. கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் தமிழகம் முழுவதுமாகவே பரவலாக மழைப்பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கும். இன்றைக்கு வந்து ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே மழை வந்து பதிவாகும். இன்றைக்கு வந்து தென் தமிழகத்தில் மிதமானதிலிருந்து கனமழையும், மற்ற மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றைய மழை வாய்ப்புகள் குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் பொறுத்த வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழையானது உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இன்றைக்கு இருக்கும். நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமாகவே பரவலாக மழைப்பொழிவுகள் இருக்கும். சில இடங்களில் கனமழையும் தீவிரமாகவே பதிவாகும். தென் தமிழகத்தில் கனமழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க முடியும். வங்கக்கடல் மற்றும் இந்த பகுதிகளில், அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று தமிழகம் நோக்கி நகருமா அல்லது புயலாக மாறுமா என்பது குறித்து வரும் நாட்களில் உறுதியாக அறிவிக்கப்படும். தற்போதைக்கு நமக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வரும் நாட்களில் இது நகரும் திசை மற்றும் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்று சொல்லி தொடர்ந்து நம்ம கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வரும் நாட்களிலும் அறிவிக்கப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு சிவகங்கை 7 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு 6 சென்டிமீட்டர், திருவள்ளூர் 6 சென்டிமீட்டர், கடலூர் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் 4 சென்டிமீட்டர், சேலம் 4 சென்டிமீட்டர், நாமக்கல் 4 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் 3 சென்டிமீட்டர், மதுரை 3 சென்டிமீட்டர், ஈரோடு 3 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 3 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் 3 சென்டிமீட்டர், அரியலூர் 2 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை 2 சென்டிமீட்டர், சென்னை 2 சென்டிமீட்டர், பெரம்பலூர் 2 சென்டிமீட்டர், திருவாரூர் 2 சென்டிமீட்டர் மற்றும் நீலகிரியில் தலா 2 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, 25/7/2022 இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்தவரை 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசக்கூடும். ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க, மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.